வெல்கம் டு பே ஆஃப் ரஹிமா. ரீசெண்டாக பெங்களூரில் இருக்க கெம்பகவுடா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் நாடப்பிரபு கெம்பகவுடா அவங்களோட ஸ்டாச்சுவை வந்து பிரைம் மினிஸ்டர் திறந்து வைத்தார். கெம்பகவுடா யாரு? பெங்களூர் பக்கம் போனாலே கெம்பகவுடா பஸ் ஸ்டாண்ட், கெம்பகவுடா ஏர்போர்ட், கெம்பகவுடா மெட்ரோ ஸ்டேஷன், கெம்பகவுடா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ், கெம்பகவுடா போலீஸ் ஸ்டேஷன், கெம்பகவுடா பார்க், கெம்பகவுடா சாலை. ஆண்டுதோறும் அவரோட பர்த்டேவை வந்து கெம்பகவுடா ஜெயந்தின்னு கொண்டாடுறாங்க. குடிமை விருது வந்து கெம்பகவுடா விருதுவாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இப்படி அவங்களால கொண்டாடப்படுற இந்த கெம்பகவுடா யாரு, இந்த சிலையை பற்றின சிறப்புகள், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சுமார் 108 அடியில் பிரம்மாண்டமாக இந்த வெங்கல சிலை வந்து கெம்பகவுடா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் திறக்கப்பட்டிருக்கு. இந்த ஸ்டாச்சுவோட வெயிட் மட்டுமே 220 டன்னுங்க. ஒரு டன்னுன்றது 1000 கிலோ. அவரோட வாளோட வெயிட் மட்டுமே வந்து 4 டன். இந்த ஸ்டாச்சுவை வந்து ஸ்டாச்சு ஆஃப் ப்ராஸ்பெரிட்டி, அதாவது செழிப்பின் சிலை, இல்லாட்டி பிரகதிய பிரதிமே அப்படின்னு அழைக்கப்படும்னு அறிவிச்சிருக்காங்க. வேர்ல்டு புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், அதாவது உலக சாதனை புத்தகம், அதுபடி இந்த ஸ்டாச்சு வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் த டாலஸ்ட் பிரான்ஸ் ஸ்டாச்சு ஆஃப் அ ஃபவுண்டர் ஆஃப் அ சிட்டி, அதாவது ஒரு நகரத்தை நிறுவியவரின் முதல் மற்றும் உயரமான வெங்கல சிலை அப்படின்ற இடம் பிடித்திருக்கு. இந்த சிலையை செதுக்கியவர் யார் அப்படின்னு பார்த்தா, புகழ்பெற்ற சிற்பியும் பத்மபூஷன் விருது பெற்ற ராம் வாஞ்சி சுத்தார் அவரால் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இவர் இதுக்கு முன்னாடி ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி, குஜராத்தில் இருக்கலங்க ஒற்றுமையின் சிலை, அதையும் ஸ்டாச்சு ஆஃப் மகாத்மா காந்தி, அதாவது மகாத்மா காந்தியோட சிலை பெங்களூர்ல இருக்க விதான சௌதால இருக்கிறதையும் கட்டியவர். திறப்பு விழா முன்னோடியாக மாநிலம் முழுவதும் 22,000 மேற்பட்ட இடங்கள்ல இருந்து முருத்திகே, சேக்ரட் மண், புனித சேரு அப்படின்னு சேகரிக்கப்பட்டு சிலையின் 4 கோபுரங்களில் 1 அடியில வந்து உள்ள மண்ணுடன் அடையாளமாக கலக்கப்பட்டது. கெம்பகவுடா, இவரோட முழு பெயர் வந்து நடப்பிரபு ஹீரியா கெம்பகவுடா. 16th செஞ்சுரியில விஜயநகரா எம்பையர்ல நிலப்பிரபத்துவ ஆட்சியாளராக இருந்தவர். இவர் வந்து பிரபலமா அறியப்படுறது எதற்காகனா பெங்களூர் ஃபவுண்டர், பெங்களூர் நிறுவனர் அப்படின்னு அறியப்படுகிறார். மொராசு ஒகாலிகா கம்யூனிட்டியை சேர்ந்தவர். அந்த காலத்தில் கெம்பகவுடா மிகவும் படித்த மற்றும் வெற்றிகரமான ஆட்சியாளர்ல ஒருத்தராக கருதப்படுறார். சதன் கர்நாடகா, தெற்கு கர்நாடகாவில் முக்கியமாக பழைய மைசூரில் ஒகாலிகா கம்யூனிட்டி மக்கள் வந்து அதிகமாக இருப்பாங்க. அந்த மக்களால் ரொம்ப மதிக்கப்படுகிறவர் வந்து இந்த கெம்பகவுடா. கெம்பகவுடா அவரோட மந்திரி வீரண்ணா மற்றும் ஆலோசகர் கித்தே கவுடாவோட ஹசர்கட்டாக்கு அருகில் இருக்க சிவன சமுத்திரம் அப்படின்ற இடத்தை நோக்கி வேட்டையாட பயணிக்கிறார். அந்த பயணத்தின் போதுதான் அவருக்கு வந்து ஒரு நகரத்தை கட்டணும் அப்படின்ற யோசனை வருது. கெம்பகவுடாவோட ஆரம்ப கால திட்டம் என்னவா இருந்ததுன்னா, அந்த நகரத்துல ஒரு கோட்டை இருக்கணும், ஒரு கனோட்மெண்ட் இருக்கணும், தொட்டிகள் இருக்கணும், கோயில்கள் இருக்கணும், அனைத்து தொழில் மற்றும் தொழில்களை சேர்ந்தவர்களும் அங்க வாழற மாதிரி இடம் இருக்கணும் அப்படின்னு நினைச்சாரு. பெங்களூர் டு புனே நெடுஞ்சாலையில வந்து பெங்களூர்ல இருந்து ஒரு 48 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க சிவகங்கை சமஸ்தானத்தை வந்து கைப்பற்றினார். விஜயநகர் பேரரசர் அச்சுதராயனிடம் அனுமதி பெற்று கிபி 1537 வந்து பெங்களூர் கோட்டையும் நகரத்தையும் கட்டினார். கெம்பகவுடா பண்ண அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன, பண்ண சாதனைகள் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, ஓக்கலிகா சமூகத்தினர் அவங்க கிட்ட ஒரு கஷ்டம் இருந்ததுங்க. அந்த கஷ்டம் பேர் வந்து பந்தி தேவரு. அதுல என்ன பண்ணுவாங்கன்னா, திருமணமாகாத பெண்களோட இடது கையில இருக்க கடைசி 2 விரலை வந்து துண்டிச்சிருவாங்க. இந்த வழக்கத்தை வந்து தடை செய்தவர் வந்து கெம்பகவுடா தான். இவ்வளோ பெரிய சமூக சீர்திருத்தத்தை கொண்டு வந்தவர் அப்படின்னு இவரை போற்றப்படுறாரு. நகரத்திற்கு நீர் வழங்குவதற்கும் கோட்டையை சுற்றியுள்ள அகழிக்கும் மற்றும் பயிர்களுக்கு நீர் பாசனம் செய்வதற்கும் தொட்டிகள் கட்டினாரு. கோட்டைக்குள்ள கிரானைட் கற்களால ஒரு பெரிய குளம் தோண்டப்பட்டு கட்டப்பட்டது. கிட்டத்தட்ட 1000 ஏரிகளை வந்து குடிநீர் மற்றும் விவசாயத்திற்காக இவர் டெவலப் செஞ்சாரு அப்படின்னு இவரோட அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்கு. முற்றிலும் கன்னட மொழி பேசும் சமூகத்தை சேர்ந்தவராய் இருந்தாலும் இவர் பழமொழியை பேசுபவராய் இருந்தார். அக்கால நீதிமன்ற மொழியா இருந்த தெலுங்குல வந்து கங்க கௌரி விலாசா அப்படின்ற யக்ஷகான நாடகத்தை வந்து எழுதினார். பெங்களூர் வளர்ச்சிக்கு நகரத்தை உருவாக்கிய கெம்பகவுடாவின் பங்களிப்பை நினைவு கூறும் வகையில தான் இந்த சிலை வந்து அவருக்காக கட்டப்பட்டுள்ளது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு பே ஆஃப் ரஹீமா.